மக்களே, பகவானுடைய அருள் குழந்தை சண்முகக்குமார் அசோகலைனில் வேலை பார்க்குறாங்க. பகவானுடைய அதிதீவிரமான பக்தர். எது நடந்தாலும் பகவானுடைய அருளால் நடக்கிறது என்பதை நினைக்கிறேன். ஒரு செல்வகுமார்கிட்ட ஒரு ரெண்டு தாட்டி வந்தீங்களோ ரெண்டு எனக்கு மனசில் ஏதாச்சும் சின்ன சின்ன குழப்பங்கள் இல்லை எனக்கு ஒரு பிரார்த்தனைகள் இருந்தால் அண்ணனுக்கு நான் உடனே ஃபோன் பண்ணிவிடுவேன். ஆமாம், அவர் சொல்லுவார், சொல்லி உடனடியாக அந்த பிரார்த்தனை பண்ணிடுவோம். யார் ஃபோனில் பண்ணால் கூட நாங்கள் போயிட்டுருப்போம், இது நீ எப்படி என்ன பிரார்த்தனைனா அப்படியே வண்டி நடந்து ஆன் த ஸ்பாட்டு அவங்களுக்கு அப்படியே ஒரு பிரார்த்தனை கொடுக்கும். சுவாமி நம்ம கொடுத்த வரம் என்ன பிரார்த்தனை எந்த நேரத்தில் பண்ணாலும் யுவர் ப்ரேயர் இஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் அவங்களுக்காக எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து சாமி எனக்கு தெரியும். எப்படின்னா நான் உசூரில் தான் படித்தேன். படிக்கும்போதுலேருந்து எனக்கு சாமியோட அந்த நாமங்கள் சொல்லி எனக்கு அந்த பழக்கம். அப்போ அவ்வளோ ஈடுபாடு இல்லை, நாமங்கள் சொல்லுவோம் டெய்லியும் ஸ்கூலில் ப்ரேயரில் நாமம் சொல்லுவோம் அவ்வளோதான். அந்த ஒரு இது மட்டும் இருக்கும் பாத்தி ஸ்கூலில். ஆமாம், எல்லாருமே அங்கே அது வந்து டெய்லியும் காலைல ஒரு மூணு டைம் சாயந்தரம் மூணு டைம் சொல்லுவோம், அது மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடித்தோம், காலேஜ் போனோம். காலேஜ் போனால் இந்த நாமங்கள் வந்து எனக்கு ரெகுலராக டெய்லியும் வாயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம எப்பயோ சொல்லுவோம், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது படித்து எல்லோரும் வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வேலை கிடச்சிச்சு. அது வந்து எனக்கு சாமியோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். அது வந்து எங்கள் அப்பாவோட ஒர்க் வந்து எனக்கு அமைஞ்சுது. நான் அதில் ஜாயின் பண்ணேன், அதில் தான் இப்போ நான் தொடர்ந்துட்டுருக்கேன். அதுலேருந்து எனக்கு எப்போ எது என்னோடய இது வாழ்ல எது என்ன நடந்தாலும் எனக்கு சாமியை வந்து நான் ஒரு நிமிஷம் நினச்சிப்பேன். கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன். இந்த மாதிரி தான் என்னோடய இது தொடர்ந்துட்டு இருந்தது. இதுக்கிடையில் என்னோடய பாடி கொஞ்சம் குண்டாக இருந்தது. அப்போ வந்து பேலியோன்னு சொல்லி ஒரு டயட்டு ஒன்று எடுக்கலான்னு சொல்லி ஃபுல் பாடி செக்கப் எடுக்கணும். அப்போ ஃபுல் பாடி செக்கப் எடுக்கலான்ட்டு எடுக்கும்போது பிளட் டெஸ்ட்டில் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வருது. உங்களுக்கு வந்து மைல்டாக ஜாண்டிஸ் இருக்குது, நீங்கள் வந்து இந்த டயட் எடுக்காதீங்க, முதல்ல ஜாண்டிஸ்க்கு இது பண்ணுங்கன்னு. எனக்கு ஜாண்டிஸ்னோட பயம் வந்துருச்சு, என்னடா இது ஜாண்டிஸ் நமக்கு இருக்குது அப்படின்ட்டு பயம் வந்து. வீட்டில் எல்லோரும் நாட்டு மருந்து கூப்பிட்றாங்க, போனாங்க வந்தாங்க, குறையவே இல்லை. திருப்பி பிளட் டெஸ்ட்டை பார்த்து பார்க்குறேன், ஜாண்டிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. நானும் எங்கெங்கேயோ எல்லா மெடிசனும் எடுத்து பார்க்குறேன், அந்த ஜாண்டிஸோட அந்த இதுவுமே குறையவே இல்லை. ஆனால் எனக்கு எந்த சிம்டம்ஸும் தெரியல, ஜாண்டிஸோட சிம்டம்ஸ் தெரியல, ஆனால் ஜாண்டிஸ் இருக்குது அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. என்ன ஆகிடுச்சு, நான் வீட்டில் சாமியை ப்ரே பண்ண, ஐயோ நமக்கு ஏதோ ஆக போகுது, இது என்ன நமக்கு தெரியல அப்படின்ட்டு சாமியை நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ப்ரே பண்ணிவிட்டு நான் ஈவினிங் வந்து ஒசூரில் இருக்கிற யோகி ராமசுரத்குமார் கோவிலுக்கு போகிறேன். போனால் எனக்கு ஐயா அங்கே இருக்காங்க தெரியாது. சாமி கும்பிட்டு இப்போ உள்ளே போகிறேன், ஐயா அங்கே ஐயா அப்போ வந்து வேறு ஒரு மணின்னு சொல்லி ஒரு டிரைவர் இருந்தார், அவர் அங்கே இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. எனக்கு ஐயாவை பார்த்தோம் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்பா சாமி அப்படின்ட்டு, அப்போ ஐயா எனக்கு இது மாதிரி நீங்கள் மறந்துருப்பீங்க, நான் சொன்னேன் இது மாதிரி இருக்குன்னு. நீங்கள் சாப்பிட்டே இந்த பிரசாதத்தை ஒரு தொன்னையில் சாப்பிட்டுட்டு இந்த பிரசாதத்தை இந்த சாப்பிடு இந்த இது நீ சாப்பிடு அப்படின்னு கொடுத்தீங்க. அதை நான் சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு மூணு நாள் கழித்து ஒரு இதோட ஃபுல் இது என்னென்னு செக் பண்ணலான்னு நான் போகும்போது ஒரு டாக்டர் ஒசூரில் சுப்பிரமணியன் டாக்டர், அவர் தான் நம்ம வயது சம்பந்தமான எல்லா விதமான இதுவும் அவர் கம்ப்ளீட்டாக பார்ப்பார். தம்பி உனக்கு ஜாண்டிஸே இல்லைப்பா, எந்த யாருப்பா சொன்னால் உனக்கு ஜாண்டிஸே இல்லை, இது வந்து பிளட்டில் பிலிருபின்ற ஒரு இது வந்து சில பேருக்கு இருக்கும், இது வந்து பல லட்சம் இது மாதிரி நினச்சி ஏமாறுறவங்களாம் இருக்காங்க, ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. இது வந்து எனக்கு பகவானோட கருணை தான், அந்த கருணையினால தான் எனக்கு அது வந்து அது எது இல்லாமல் அமைஞ்சது. அது அன்னிலேருந்து எனக்கு ஒரு கடவுளோட இது வந்து எனக்கு இன்னும் பற்று அதிகமாகிடுச்சு. இந்த கொரோனா செகண்ட் வேவில் வந்து எங்கள் அம்மா நல்லா மாட்டிக்கிட்டாங்க. கொரோனா செகண்ட் வேவில் அம்மா ரொம்ப இதில் மாட்டிக்கிட்டாங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அம்மா கஷ்டப்படுறாங்க, ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்கல. அண்ணாக்கிட்ட சொல்கிறேன், ஆனால் இது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் நீங்கள் பயப்படாமல் இருங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் இடம் கிடச்சிச்சு, சேர்த்தோம். அம்மா ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டுருக்காங்க. இதுக்கிடையில் அக்கா வீட்டுக்காரங்க கோவிடு, அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்காம ஹாஸ்பிட்டலில் கிடச்சிச்சு. இதெல்லாம் கூட நான் அண்ணாக்கிட்ட சொன்னேன், எல்லாமே ப்ரே பண்ணிக்கிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகிட்டுருக்காங்க. எங்கள் அக்கா பையன் வெறும் 4 வயசு பையன்தான். அவனுக்கு என்ன ஆகிடுச்சு, ஃபீவர் இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவனுக்கும் கோவிடோட இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அவனுக்கு ஒரு 3-4 நாளில் மூச்சுத்திறல் அதிகமாகிடுச்சு. எந்த குழந்தைக்குமே மூச்சுத்திறல் வரல, அவனுக்கு மூச்சே உட முடியல அந்தளவுக்கு. எனக்கு அவனாக ரொம்ப உயிர், ஆனால் இது மாதிரி எங்கள் அக்கா பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை பார்க்க முடியல. எங்கள் ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்கல,
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம், அங்கேயும் கிருஷ்ணகிரி கூட்டு போங்க, அவன் குழந்த என்ன தூக்குங்க அம்மா அப்படின்றான். சுத்தமாக முடியல, நான் அண்ணங்கிட்ட அழுதுகிட்டே இருந்தேன் இந்த விஷயத்த சொன்னேன். 24 மனசில் அவனுக்கு சரியாயிடும் பண்ணி கவலைப்படாத போ, நீங்கள் சொல்லி கொஞ்ச நேரத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு டாக்டர் சொன்னார், நீங்கள் கிளினிக் வாங்க டெய்லி வந்துட்டு வந்துட்டு போங்க, நான் அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அவன் அடுத்த கொஞ்ச 24 மணத்தில் அவனுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. எங்கள் அம்மாவும் எங்கள் மாமா எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க, ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கோயம்புத்தூரில் இருக்காங்க, அவங்களுக்கு யூரின்ல பிளட்டு போய்கிட்டே இருக்குது, காலில் 3 மணிலேருந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கு, என்னன்னே தெரில. நான் அண்ணனுக்கு காலைல 7 மணிக்கெலாம் கால் பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் சாமியை ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் சாமி நாமங்கள் சொல்லிட்டுருங்க. இருந்தாலும் அவங்க நம்ம அந்த ஸ்வாட்டு உடனே சொல்கிறேன், ஒன்று ஜியா இப்போ சரியாயிடும், சாமி பார்த்துக்கிட்டு அந்த வார்த்தை சொன்னாங்க. நான் என்னால் கார் டிரைவ் பண்ண முடில, நான் உங்ககிட்ட பேசி நான் காரு ஒசூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறேன், என்னால் டிரைவ் பண்ணவே முடில. நான் இப்படி முதல் நாள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் 3 மணிக்கு இந்த இன்ஃபர்மேஷன், 5 மணிக்கெலாம் கிளம்புறோம் வீட்டிலேருந்து. கடைசியில் அம்மாக்கிட்ட போனோம், போயிட்டு அம்மா ஹாஸ்பிட்டலில் அதுக்குன்னு அக்கா வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, அவங்க நார்மலாக இருக்காங்க, அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் லைட்டாக கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, சுகர் அதிகமாகிடுச்சு, ஆனால் அம்மா இருந்த கண்டிஷன் அவங்களால பிழைக்க முடியுமான்ற ஒரு டவுட் எங்களுக்கு இருந்தது. ஆனால் ஒன்றுமே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் போங்கன்னாரு, அம்மா நல்லா இருப்பாங்க போங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. சாமி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி இதெல்லாம் எனக்கு பர்சனல் ரெகுலர் வாழ்க்கையில் நிறைய அமையும், ஒரு ஒருத்தவங்க வாழ்க்கையில் நிறைய அமையும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருக்கு வந்து லிவர் டேமேஜ் ஆகிடுச்சு, அவர் நம்ம கூட நல்ல ஃப்ரெண்டு, லிவர் டேமேஜ், அவர் நரணில் அட்மிட் பண்ணி ரெடி ஆகிட்டாங்க. அவரில் இந்த எண்டோஸ்கோபி போகிறதுக்காக சாமியோட புக்ஸ்லாம் அவருக்கு நான் கொடுத்துருந்தேன், அவரை பார்த்துட்டு அவர் இந்த எண்டோஸ்கோபி போகிறதுக்காக அவர் இந்த கஷ்டத்தை ரொம்ப அனுபவித்தார். அவர் அந்த புக்கை பார்க்குற சாமி அவருக்கு எண்டோஸ்கோபி போகிறதுன்னு தெரில, எல்லாமே அந்த லிவர் ப்ராப்ளம்லாம் ஓரளவுக்கு சரியாக இருந்ததப்போ எல்லாம் நான் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஒரு சாதாரண கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. எனக்கெல்லாம் ஐயாவோட விஷயங்கள், அவருக்கு சாமி பண்ண லீலைகள்லாம் பார்த்து தான் சாமி மேலே ரொம்ப பக்திகள் அதிகமாகிச்சு. அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இல்லை. ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாயர், கன்னியாகுமரியில் ஒரு பெரிய லாயர், அவரோட வாழ்க்கையை திருப்பினது சாமியோட மூலியமாக தான். அதெல்லாம் அந்த ஒரு ஈர்ப்பு தான் எங்களுக்கு சாமி மேலே இன்னும் பக்தி அதிகப்படுத்துச்சு. நமக்கு வர சில சில விஷயங்களை வந்து நம்ம சாமிகிட்ட நம்பிக்கையாக நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது உண்மையாகவே அவர் வந்து வாழ்ந்த கடவுள், வாழ்ந்துட்டுருக்கிற கடவுள், இவங்க ரூபத்திலலாம் இருக்கிற கடவுள், அதுதான் மறக்க முடியாத ஒரு. கண்டிப்பாங்க ஐயா. ஐயா நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஃபஸ்ட் இயர் வந்து ஜனவரி மாதம் கல்யாணம் ஆகுது, அடுத்த டிசம்பர் ஸ்டார்டிங்கில் சரி நம்ம காணிமடம் போயிட்டு வருவோம் அப்படின்னு எங்களுக்கு குழந்தை தள்ளி போயிட்டு இருந்தது. அந்த 1 இயரில் நாங்கள் காணிமடம் போகணும்னு நினச்சோம், அவள் வந்து உருவாயிட்டாள். நாங்கள் இன்றைக்கி வரும்போது கூட அதை பேசிட்டு வந்தோம். ரொம்ப யார் எதை நினைக்காங்களோ அது கொடுத்துருவார். மை பாடி செட் திருவண்ணாமலை, மை ஸ்பிரிட் இஸ் அட் காணிமடம் சார், சோல் சோல் இஸ் அட் கா சோல் இருக்கிறதுனால யார் எங்கேருந்து என்ன பிரார்த்தனை பண்ணாலும் உடனடியாக நிவர்த்தி பண்ணுறார். அமெரிக்காவில் இருந்து ஒருத்தருக்கு வயிற்று டாக்டர் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும் அது பண்ணணும்னு லால் துடிக்கிறான், ஆப்ரேஷன் பண்ணால் அதாகிருமோ இதாகிருமோ, டயபெட்டிக் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் எல்லாம் இருக்குது, எப்படி ஆகும் நம்ம கதின்னு நினைக்கிறான். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சுவாமிகிட்ட வேண்டுறோம், சாமி அவருக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அந்த டாக்டர் வாயினாலே ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லணும், பயந்து சாகிறாரு அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா சுவாமி உள்ளே போ என்ட்ரி ஆகிட்டார், டாக்டர் மைண்டுக்குள்ளே போட முடியல. அதுமாதிரி அதுக்கெல்லாம் இந்த வயிற்று இதெல்லாம் பெயினாக இருந்ததெல்லாம் பிடிச்சி பார்த்துருக்காரு, நான் பாருங்கள் எனக்கு ஒன்றுமே இப்போ அப்படி இல்லைன்னு இதெல்லாம் பார்த்துருக்காங்க, ஒன்றும் இல்லை டாக்டர், சரி ஒரு வாரம் டைம் பார்ப்போன்னு அது அதுக்குள்ளே ரிக்கவரி ஆகிட்டார். அப்படி பகவானுடைய கருணை. இன்றைக்கி எனக்கு ஐயா வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அன்றைக்கி நான் பார்க்குறேன், ஐயா வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது, ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அண்ணா கிட்ட கேட்குறேன், அண்ணா கோயம்புத்தூரில் இருக்கீங்க, ஒசூர் வரைக்கும் வந்தால் நல்லா இருக்கீங்க, நாங்கள் இந்த வாரத்தில் வருவோம்ப்பான்னாரு.
திடீர்னு போன வாரம் ரெண்டு நாளுக்கு மூணு நாலு நாளுக்கு மணி பார்த்தா ஒசூர்லுக்கு வந்திருக்காரு அக்கா வீட்டில் இருந்த ஒரு நம்ம கோயில் பக்கத்தில். அண்ணன் அக்கா அண்ணனுக்கு கால் பண்ணால் கட் பண்ணால் அவங்களுக்கு பண்ணால் இப்போ தான் சாரு ஐயா பெங்களூர் போயிட்டாங்கன்னாங்க. சனிக்கிழமை வருவாங்க ஐயாடா தெரிஞ்சிருந்தா முன்னாடியே தான் வந்து நம்ம பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி ஒரு வீட்டு பஜனை அது முடிகிறதுக்கே அங்கே 9 மணி ஆச்சு. என்ன பண்ண ஐயா கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமான்னு இத்தனை மணி ஆனாலும் நான் வரேன் கண்டிப்பாக முடிச்சுட்டு வரேன்னா இது மிகப்பெரிய எங்களுக்கு இந்த பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியங்க ஐயா. நன்றிங்கய்யா. உங்கள் பிரேம பக்திக்கு சுவாமி நாங்கள் இப்போ எத்தனாம் தேதி 17ஆம் தேதியான இப்போ தூக்கமே கிடையாது ஐயா. அங்கேருந்து புறப்பட்டது சாயந்தரம் புறப்பட்டோம். இங்கே 3 மணிக்கு வந்தோம் கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூரில் 4 நாளும் அதே தான் டே நைட்டு தூக்கம் கிடையாது. அதுக்கு பிறகு அங்கேருந்து இங்கே வந்தோம் ஐயா. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். ஸோ அங்கே என்ன அங்கே இருக்கிறப்ப தான் நாமும் சொல்லி பழக்கம். அதுக்கப்புறம் விட்டாச்சு, அது எதுவும் பண்ணல. காலேஜ் போனாலும் படிச்சுட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து காலேஜ்லாம் நாங்கள் பேசிட்டு சரி ஸ்கூல்லலாம் வந்து பேசிட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்தோம். ஸோ அப்புறம் எங்களுக்கு வந்து பழக்கம் கோயிலுக்கு வந்தோம் பழக்கம் ஏற்பட்டுச்சு. ஸோ அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினோம் சரி கல்யாணம் பண்ணிக்கலான்றப்போ வீட்டில் அப்போ வந்து ஸோ அது தடைகள் இருந்தப்போ சாமியை ரொம்ப வேண்டிக்கிட்டோம் நாங்கள். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது சாமியோட இதில் தான் வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்ததே வந்துட்டு. எங்கள் அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் சந்தோஷப்படியாக சாமி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அப்பா அம்மாவை மீறி நான் இதில் விருப்பம் இல்லை. நாங்கள் சமைக்கிட்டு அதுதான் வேணும். எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் கூட இருந்து அவங்க சந்தோஷமாக எங்களை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே எங்களோட ஆசையை வந்து சாமி தான் நிறைவேற்றி வச்சோம். அதுக்கப்புறம் வந்து இவர் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனை வந்தது. ஸோ அவங்க அண்ணா தம்பி எல்லாருக்கும் ஆச்சு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக எங்கள் அக்காவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம். அவளுக்கு வந்து அக்காவுக்கு திடீர்ட்டாக நல்லாவே இருந்தா ஆக்டிவாக இருந்தால் வேலைக்கு போயிட்டு இருந்தா திடீர்ட்டு வந்து அவளுக்கு உடம்புக்கு முடியாமல் ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறான்னு பார்த்தப்போ என்னன்னு செக் பண்ணால் அவளுக்கு ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. இத்தனை நாள் அது கவனிக்காமல் விட்டுட்டீங்க. பட் இப்போ வந்து அது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஒரு டிவைஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நிறைய சாமிக்கிட்ட வேண்டி இது பண்ணி அது ரொம்ப சுலபமாக அது வந்து முடிஞ்சது. இப்போது ஒரு வாரத்து அவள் முடிஞ்சால் அடுத்த நாளே அவள் சாதாரணமாக நார்மலாக அவளோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. அவங்க வீடு இங்கே தான் பக்கத்தில் ஊர் போயிருக்காங்க இல்லைன்னா வந்திருப்பாங்க. ஸோ கடவுளோட கிருபை தான் இது எல்லாமே வந்துட்டு. ஐயா நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் அந்த ஃபோட்டோ கூட இருக்குது என்கிட்ட. நான் எப்போ ஏப்ரல் மாதம் நாங்கள் காணிமடம் வந்தோம். திருச்செந்தூர் வந்துட்டு காணிமடம் வந்தோம். வந்துட்டு உங்களை என் ஃப்ரெண்டு வந்து அவனும் அவங்க ஒய்ஃபும் பிரிஞ்சிருந்தாங்க. நான் வந்து வாடா நீ வா திருச்செந்தூர் போயிட்டு நம்ம காணிமடம் போயிட்டு வருவோம் அப்படின்னு நான் வேணும். ஒரே மாதத்தில் சேர்ந்துட்டாங்க ஐயா சொன்னார். அவரை நான் காட்டுறாங்க ஐயா ஒரே பெங்களூரில் தான் இருப்பாங்க. ஒரே மாதத்தை சேர்ந்துட்டாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. எனக்கு அவனுக்கு ஒரே நாளில் தான் கல்யாணம் டேட் ஆச்சு கல்யாணம் ஆச்சு. அவனுக்கு இந்த வயசில் ஒரு குழந்த இருக்குது. ஒரு சின்ன மன வருத்தத்தால் பிரிஞ்சிருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் சென்னையிலையும் பெங்களூர் இவங்க சொல்லியிருந்தான். இப்போ எல்லாமே சரியாகி இப்போ சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க.